ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா, அஷோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டிடர். இன்றைக்கி வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம நிறைய நாள் வந்து நினச்சிட்டு இருந்திருப்போம், ஐயோ இந்த விஷயம் நமக்கு நடக்கணும் நடக்கணும் நடக்கணும்ன்ட்டு. ஸோ அது நடக்கணுன்றப்ப இப்போ நம்ம மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்ணணும். அதாவது அது நடக்கிறதுக்கு நம்மளோட மைண்டை ட்ரெயின் பண்ணணும். நம்ம மைண்டு தான் வந்து எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு காரணம். அதுக்கப்புறம் தான் நம்மளோட பாடி எல்லாமே, பாடி ஹெல்த்து எல்லாமே அதுக்கப்புறம் தான், மைண்டுக்கு அப்புறம் தான். ஸோ அந்த மைண்டை ட்ரெயின் பண்ணுறதுல தான் நம்ம ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணணும். அது பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த மேனிஃபெஸ்டேஷன் எப்படி சக்ஸஸ் ஆகும், இதில் வந்து நம்மளோட ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷனும் மிக்ஸ் ஆயிருக்கு, அதே மாதிரி ஒரு டான்ட்ரிக் ரெமிடிஸும் மிக்ஸ் ஆயிருக்கு, டிவைன் ரெமிடிஸும் மிக்ஸ் ஆயிருக்கு, ஆஸ்ட்ராலஜிக்கல் ரெமிடிஸ்னும் சொல்லலாம். ஸோ இது எல்லாமே மிக்ஸ்டப்பாக இருக்க இந்த பரிகாரம் நீங்கள் பண்ணுறப்போ கண்டிப்பாக அந்த ஒர்க்கு நமக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சோண்டு துளசி எடுத்துக்கோங்க. துளசியிலேருந்து துளசியோட சார் எடுத்துக்கோங்க. லைட்டாக நீங்கள் அரைச்சிங்கன்னா அதில் எசன்ஸ் வந்துடும். ஒரு 3 drops, அவ்வளோதான், 3-4 drops, அவ்வளோதான். ஸோ அந்த ட்ராப்ஸ் எடுத்துட்டு அப்புறம் பட்டை இருக்குல்ல, பட்டையை வந்து ஊற வச்சுருங்க. முன்னாடி நாள் நைட்டே பட்டையை ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த பட்டையிலேருந்து ஒரு 3 drops தண்ணி, அதாவது அந்த வாட்டர் தான் ஊற வச்ச வாட்டர், 3 drops வந்து வாட்டர் எடுத்தால் போதும். இது ரெண்டையும் ஒரு இங்க் பாட்டில், அந்த இங்க் பாட்டிலோட கலர் என்னென்னா ப்ளூ கலர் இல்லைன்னா க்ரீன் கலர், இந்த ரெண்டு கலரில் ஏதாவது ஒரு கலருக்குள்ள இந்த 3 drops துளசி சாறையும் 3 drops பட்டையோட சாறையும் அதுக்குள்ளே விட்டுட்டு இந்த இங்கை வந்து ஒரு பெனில் எடுத்து இந்த இங்கை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அதாவது பெனில் போட்டு எழுதணும், போட்டு இப்போ பென் ரெடி ஆகிடுச்சா, இங்க் எடுத்து பென் ரெடி பண்ணி வச்சுட்டிங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு புதுசாக ஃப்ரெஷ்ஷான ஒரு புதுசாக கடையில் டைரி வாங்கிட்டு வந்து, டைரியும் நோட் புக்கும் வாங்கிட்டு வந்து டெய்லியும் நீங்கள் என்ன வந்து நடக்கணும்னு நினச்சிங்களோ, அந்த நடக்கணும்னு நினச்சதை பாசிட்டிவாக, அதாவது இப்போ எனக்கு நல்ல ஹெல்த் வேணும்னா ஐம் பிளஸ்ட் வித் குட் ஹெல்த், ஐம் பிளஸ்ட் வித் குட் மணி, எனக்கு நல்ல, அதாவது ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்கணும், எனக்கு வந்து நல்ல ஹெல்த் வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஹெல்த்தியாக இருக்கேன், இல்லைன்னா நான் வந்து எனக்கு நிறைய பணம் கிடச்சிருச்சு, நான் சந்தோஷமாக இருக்கிறேன், என்னோடய தேவைகள்லாம் பூர்த்தி ஆகிடுச்சு, அது மாதிரி என்னோடய எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு இந்த மாதத்தில் கல்யாணம் ஆகுது அப்படின்ட்டு ஃப்யூச்சர் டென்ஸில் பாசிட்டிவாக ஒரே ஒரு லைன், இது பெரிய ஸ்டோரியெல்லாம் ஒரே ஒரு லைன் சின்னதாக வரும், ஐம் பிளஸ்ட் வித் குட் ஹெல்த் இங்கிலீஷில் சொன்னால் அவ்வளோதான். இதே மாதிரி தமிழில் நீங்கள் வார்த்தைகள் எப்படி வேணாலும் போடுங்க. ஸோ இப்படி ஒரே லைனில் சின்னதாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிவிட்டு அந்த டைரியில் ஒரு நாளைக்கு 21 தடவை இதை அப்படியே எழுதணும். ஐம் பிளஸ்ட் வித் குட் ஹெல்த், ஐம் பிளஸ்ட் வித் குட் ஹெல்த் அப்படின்னு 21 times இதே சென்டென்ஸை எழுதணும். அதே மாதிரி இதை டெய்லியும் எழுதணும். அந்த இங்கையே வந்து இந்த பாட்டிலில் வந்து எப்படி உங்களுக்கு அவ்வளோ நாள் வந்து இங்க் அதில் வந்துடும், ஸோ இந்த இங்கையே நம்ம அந்த பெனில் யூஸ் பண்ணணும். டெய்லியும் 21 days எழுதணும். 45 days கண்டினியூஸாக இதை எழுதுகிறப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 45 days இந்த மேனிஃபெஸ்டேஷன் கம்ப்ளீட் பண்ணுறப்போ 100% அதுக்குண்டான ரிசல்ட்டாக பார்ப்பீங்க. ஏன்னா இதில் வந்து நம்மளோட எனர்ஜிஸையும் கொடுக்குறோம், நம்மளோட மென்டல் ஆக்டிவேஷனும் ஆகுது, சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்க எல்லா பிளாக்கேஜஸும் ரிமூவ் ஆகும். அங்கேயே உங்களுக்கு ஃபஸ்ட்டு அங்கே ஒரு ஆக்டிவேஷன் ஆகுது, அதுக்கப்புறம் இந்த டிவைன் கனெக்ஷன்ஸோடு சேர்த்து பண்ணுறப்போ நம்மளோட வேண்டுதல்கள் நிறைவேறும். இது பண்ணி பாருங்கள், சூப்பர், ரொம்ப சிம்பிள் ஆனால் சூப்பரான பரிகாரம் இது. தேங்க்யூ.